அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டத்தில் மின்வாரியத்தின் சார்பில் விவசாய மின் இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான ஆணைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. மின் இணைப்பிற்கான ஆணையை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் கடந்த 10 ஆண்டு காலமாக மின் இணைப்பு கோரி நடையாய் நடந்தும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று குற்றம் சாட்டினர். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், தங்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விவசாயிகள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். விவசாயி தான் பண்ணி சாப்பிடணும், கூலி வேலை செஞ்சு தான் சாப்பிடணுங்க. எங்களுக்கு குடும்பம் ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான், ஒன்றும் வசதி இல்லை. 2 ஏக்கர் நிலம் இருக்குது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாங்கினது தான். இதத்தை கொஞ்சம் பணம் கட்டி 3 வருஷம் ஆகுது. எங்களுக்கு ஒன்றும் உதவி, தண்ணி உதவி இல்லாத பயிர் இல்லை, சும்மா தான் கிடக்கு, தசையாக தான் கிடக்கு. இப்போ தான் முதலமைச்சர் ஏதோ உதவி பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றிங்க. 10 வருஷம் மின் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 வருஷம் பதிவு பண்ணிவிட்டு நானும் காலத்தை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் உடனடியாக எனக்கு சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க, புதிய மின் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு துரிதமாக இபியில் நல்லா வேலை பார்த்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.